ஹே ஹலோ கைஸ் இட்ஸ் எஸ்கே கான்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் தான் சொல்லி தர போகிறேன் ஜஸ்ட் டென் செகண்ட்குள்ளே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தர போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஸ்கொயர் வேல்யூ வந்து ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் ஈஸி தான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இப்போது நான் சொல்லி தரதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு இப்போ லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் ரூட்னாவே லாஸ்ட் டிஜிட் என்னென்ன வரும்னு பாருங்கள் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபைவ் இதே தான் ரிப்பீட் ஆகும் சிக்ஸ் நைனு ஃபைவு ஃபோரு ஒன் அதுதான் வரும் இது டூ த்ரீ அதெல்லாம் வரவே வராது ஓகேவா ஸோ இப்போ நான் இதை வச்சு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் டிஜிட் ஒன்று வந்துச்சுன்னா அது அந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஒன்னாக இருக்கலாம் இல்லை நைனாக இருக்கலாம் ஓகேவா நான் சொல்லி தருக்கப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் சிக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபோராக இருக்கலாம் இல்லை சிக்ஸாக இருக்கலாம் அந்த ஸ்கொயர் ரூட் இது ஃபோர் இருந்துச்சுன்னா டூ எயிட் நைன் இருந்துச்சுன்னா த்ரீ செவன் ஃபைவ் இருந்துச்சுன்னா ஃபைவ் ஓகேவா இப்போ வாங்க ஒவ்வொரு கொஷனாக சால்வ் பண்ணுறேன் அப்போ தான் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து லா அஞ்சு டிஜிட் வரைக்கும் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ரூட் ஆஃப் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது நாலு டிஜிட் இருக்கா அதில் லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் எப்போவுமே பிரிச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபைவ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் ஃபைவ்வே தான் வரும் இந்த பாருங்கள் ரெண்டு டிஜிட்டில் ஒன் கன்ஃபார்ம் ஃபைவ் வரும் ஓகேவா அப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ பாருங்க இதில் தேர்ட்டி தேர்ட்டி இருக்கா அப்போ தேர்ட்டினால் இப்போ தான் இப்போ டேபிள் பார்க்கணும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் தேர்ட்டிக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம சிக்ஸ் எடுக்கக்கூடாது ஏன்னா அது அதிகபட்ச வேல்யூ ஓகேவா ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் தான் இருக்கணும் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான் செகண்ட் சம் எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இப்போது லாஸ்ட் டிஜிட் நைன் இருக்குது நைன் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் நைன் இருந்துச்சா ஒன்று த்ரீ வரும் லாஸ்டில் இல்லை செவன் வரும் த்ரீ ஆர் செவன் நான் பிடிச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டிஜிட் பாருங்கள் எயிட்டின்னு எயிட்டின்னால் ஸ்கொயரு டேபிள் பாருங்கள் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஓகேவா அதுதான் வரும் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபோர் வரும் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபோரு நெக்ஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை செகண்ட் டிஜிட் த்ரீ இல்லை செவன் அப்படின்னு தான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ என்ன ஃபோர் ஆ அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட் டிஜிட் இங்கே ஃபோர் இருக்கா இதுக்கப்புறம் இருக்க வேல்யூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஓகேவா இப்போ டுவெண்ட்டி இருக்குது இப்போ இதையும் 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 எயிட்டீனும் கம்பேர் பண்ணுங்கள் இப்போ எயிட்டின் கம்மியாக இருக்குது டொண்ட்டினு விவர ஸோ அப்போ ஃபஸ்ட் டிஜிட் இதை எடுத்துக்கோங்க சொன்ன புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் தான் எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகேவா அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸம் புரியலாம் டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் நான் சொல்கிறேன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இப்போ என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் ஃபோரில் முடிஞ்சிருக்கு ஃபோரில் முடிஞ்சால் ஒன்று டூ வரும் இல்லைன்னா எயிட் வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் டூ ஆர் எயிட்னு இப்போது ஃபஸ்ட் டிஜிட் என்ன வரும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிஜிட் சிக்ஸ்டி செவன் இருக்கா அப்போ ஸ்கொயர் ரூட் பாருங்கள் சிக்ஸ்டி செவனுக்கு எயிட் எயிட்டாக சிக்ஸ்டி ஃபோர் அதுதான் வரும் ஃபர்ஸ்ட் டிஜிட் எயிட் வரும் செகண்ட் டிஜிட் டூ வரலாம் இல்லை எயிட் வரலாம் ஓகேவா இதில் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எயிட் இன்ட்டு நைன் எயிட் நைன் சார் செவன்ட்டி டூ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள் சிக்ஸ்டி செவன் அண்ட் செவன்ட்டி டூ இப்போ பாருங்கள் செவன்ட்டி டூ விட சிக்ஸ்டி செவன் கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன வேலையூ இருக்குது டூ ஸோ நீங்கள் டூ எழுதிக்கோங்க இதுக்கு ஆன்சர் வந்து எயிட்டி டூ எயிட்டி டூ ஸ்கொயர் தான் எயிட்டி டூ ஸ்கொயர் பண்ணா சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர்